சத்தம் போடக்கூடாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். தனியாக வாழ்ந்து வந்த வடமாநில பெண், திட்டம் தீட்டிய ஆண் நண்பர்கள், நள்ளிரவில் கேட்ட அலறல் சத்தம், அதிர்ச்சியில் மானாமதுரை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அருகே அமைந்துள்ளது காலவாசல் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டி. இவர் தனக்கு சொந்தமாக தனியார் செங்கல் சூளை ஒன்றை நடத்தி வருகிறார். இங்கு உள்ளூர் தொழிலாளர்கள் மட்டுமின்றி வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுஸ்மிதா என்ற 30 வயது பெண் தன்னுடைய கணவருடன் இந்த செங்கல் சூளையில் கடந்த 7 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார். இதில் பெண்ணின் எதிர்காலம் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த கூலி வேலையில் கிடைக்கும் பணத்தை வைத்துதான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தனர் இந்த தம்பதியினர். இத்தகைய சூழலில் சுஸ்மிதாவின் கணவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்தில் உயிரிழந்து விட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட சுஸ்மிதா செங்கல் சூளையில் கிடைக்கும் பணத்தை வைத்து கொண்டு தனது 2 குழந்தைகளுடன் கீழப்பாசலை கிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்தார். அப்போது சுஸ்மிதாவுக்குள் கீழப்பாசலை கிராமத்தைச் சேர்ந்த ஆதி என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நட்பாக மாறியது. அதே நேரம் ஏற்கனவே கணவரை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த சுஸ்மிதா தனது ஆண் நண்பரான ஆதியிடம் மனம் விட்டு பேச தொடங்கியுள்ளார். அப்போது இதை பயன்படுத்தி கொண்ட ஆதி தனது பெண் தோழியான சுஸ்மிதாவை வைத்து அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். இந்நிலையில் ஆதிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. அதன்படி 15ஆம் தேதியன்று மதுபோதையில் இருக்கும் ஆதி தெக்கூரைச் சேர்ந்த தனது 4 நண்பர்களையும் அழைத்து கொண்டு அன்றிரவு சுஸ்மிதாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். அந்த சமயம் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த சுஸ்மிதா ஆதியின் சத்தம் கேட்டதும் வெளியே வந்துள்ளார். இதையடுத்து அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆதி தனது நண்பர்களுடன் வீட்டுக்கு வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் அவர்கள் போதையில் இருந்ததால் பதட்டமடைந்த சுஸ்மிதா என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அப்போது திடீரென யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சுஸ்மிதாவை மிரட்டிய ஆதி மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து கொண்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறிய சுஸ்மிதா கத்தி கூச்சல் போட்டுள்ளார். இதனையடுத்து ஆதி மற்றும் அவரது நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் சுஸ்மிதா இச்சம்பவம் குறித்து மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அரவிந்தன், டிஎஸ்பி நமசிவாயம், டிஎஸ்பி கண்ணன் ஆகியோர் தலைமையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் விசாரணையில் இந்த பாலியல் பலாத்கார வழக்கில் 16 வயதான மைனர் சிறுவனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து நடவடிக்கையை தீவிரப்படுத்திய போலீசார் கீழமேல்குடி தெற்கூரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் ஆதி உட்பட 5 பேரை திரடியாக கைது செய்தனர். பின்னர் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு அவர்கள் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது கணவனை இழந்த வடமாநில பெண்ணை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் மானாமதுரை பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.